இன்றைய வசனம் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு ஒரு நபருடைய மகிழ்ச்சியை இழக்க செய்வது எது நாம் நேசிப்பவர்களை இழப்பது போதை பழக்கத்திலிருந்து வெளியே வர முடியாமல் தவிப்பது நண்பர்களை காட்டிக் கொடுப்பது வேலையின்மை அவமானம் நிந்தை வறுமை போன்ற பல பிரச்சினைகள் நம் மகிழ்ச்சியை திருடுகிறது துயரப்படுகிற ஒருவரால் தேவன் கொடுத்த திட்டங்களை முழுமையாக நிறைவேற்ற முடிவதில்லை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கவலைகள் அனைத்தையும் அவருடைய காலடியில் அர்ப்பணித்து விடுங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் இலை நேரத்தில் உங்கள் ஆசீர்வாதங்கள் வந்து சேரும் நீங்கள் அவரிடத்தில் சொல்வதற்கு முன்பே அவர் உங்கள் தேவையை அறிந்திருக்கிறார் அவர் உங்களை கண்ணோக்குகிறபடியால் நீங்கள் கலங்க வேண்டியதில்லை கல்லூரி வாழ்க்கையில் போதை பொருள் மற்றும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்த வாலிபன் ஒருவன் இருந்தான் அந்த தீய பழக்கத்தின் காரணமாக அனைவரும் அவனை வெறுத்தனர் அவனுடைய பெற்றோரும் கூட அவனை ஒன்றுக்கும் உதவாதவன் என்று பேசினர் மற்றவர் அவனை குறித்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டு முற்றிலும் மனம் சோர்ந்து போனான் உள்ளம் உடைந்தவனாய் மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்ளும்படி மொட்டை மாடிக்கு சென்றான் சரியாக அவன் குதிக்கும் நேரத்தில் நெல் என்ற குரல் கேட்டது அந்த குரல் எங்கிருந்து வருகிறதென்று பார்த்தபோது கீழே பிரார்த்தனை செய்கிற சத்தத்தை அவன் கேட்டான் அவன் அந்த கூட்டத்திற்குள் ஓடி ஆண்டவரே நீர் என்னை நேசிக்கின்றீரா என்று அழுதான் இயேசுவை குறித்து போதகர் பேசும்போது அவன் தனது வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தான் அவன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது சிறந்த நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைத்தது என்று அவன் சந்திக்கிற அனைவரிடத்திலும் இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொள்கிறான் அவனை நிராகரித்தவர்களும் அவனை தேடி வந்து பேசுகின்றனர் உங்கள் பிரச்சனைகளுக்கான பதில் இயேசுவிடம் உள்ளது உங்களை குணப்படுத்துவதற்கான மருந்து அவருடைய ஆணி பாய்ந்த கரங்களில் உள்ளது உங்கள் வறுமைக்கான தீர்வு அவருடைய செல்வத்தில் உள்ளது உங்களுடைய உடைந்த உள்ளத்தை குணமாக்குவதற்காகவே அவர் சிலுவையில் மறித்தார் நீங்கள் ஆசீர்வாதத்தை விடுதலையை அனுபவிப்பதற்காக அவர் தமது விலையேற பெற்ற வாழ்க்கையை சிலுவையில் ஒப்புக்கொடுத்தார் அவருடைய கிருபை உங்களை ஆறுதல் படுத்தும் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் போலவே உங்களை அணைத்துக் கொள்ள விரும்பும் இயேசுவிடம் உங்கள் துக்கத்தையும் கண்ணீரையும் ஊற்றி விடுங்கள் தேவனுடைய ஆவியின் மூலம் நீங்கள் பலனை பெறுவீர்கள் தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்பு கேதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது உங்களை உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை இதுவரை நீங்கள் உணர்ந்தாலும் தேவ கிருபையினால் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் எனவே எல்லா ஏமாற்றங்களுக்கும் நம்பிக்கையற்ற நிலைக்கும் மேலாக அவர் உங்களை உயர்த்துவார் பற்றிக்கொண்டு ஆறுதலை பெற்றுக் கொள்ளுங்கள் ஜபம் அன்பு தகப்பனே என் உடைந்த உள்ளத்தை கண்ணோக்கி அறளும் எல்லாவற்றிலும் நான் தோல்வியடைந்திருக்கிறேன் நான் உம்மீது நம்பிக்கையில்லாமல் இருந்ததற்காக வருந்துகிறேன் உமது நோக்கத்தின்படி நான் முன்னேறி செல்வதற்குண்டான வாசல்களை எனக்கு திறந்தருளும் இந்த நம்பிக்கையற்ற நிலைமையில் நீர் ஒருவரே என் நம்பிக்கை எனது போராட்டங்கள் யாவற்றையும் மாற்றியருளும் உமது ஆறுதல்களால் என்னை தேற்றும் என் துக்கங்கள் அனைத்தையும் மகிழ்ச்சியாய் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்